Welcome back to my channel, and this is Pandi Kumar. Today we are focusing derivative markets. தருவிக்கு பட்ட சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டோரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள நம்ம இறங்க போகணுமா. அதாவது இப்போ பாருங்க, ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு, ஏங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு, பிங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு. ஏகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ஏக்கர் இடம் வச்சுருக்காரு. 100 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இடம் வச்சுருக்காரு, 100 ஏக்கர்ஸ் இடம் நிலவர்கிட்ட இருக்குது, லேண்ட் இருக்குது. பிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டு மேக் கான்ட்ராக்ட் டு ஏ. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பி என்ன பண்ணுறாருன்னா ஏக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு, ஒப்பந்தம் போடுறாரு. என்ன அப்படின்னா, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய இந்த 100 ஏக்கரை 5 லட்சம் ரூபா கொடுத்து, அதாவது 5 லேக்ஸ் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். யார், பி வந்து ஏக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. இவர்கிட்ட தான் 100 ஏக்கர் இடம் இருக்குது. அதை 5 வருஷம் கழித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 5 லேக்ஸ் கொடுத்து அந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி பி சொல்கிறாங்க. இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கான்டெக்ட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. 5 வருஷம் கழிச்சுட்டு இவர் சொன்ன மாதிரியே 5 லேக்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்த வாங்கிட்டார். பட் அதில் என்ன ப்ராப்ளம் சில நேரங்களில் என்ன அப்படின்னா, இந்த இடம் 5 லேக்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2001 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க ரெண்டு பேரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2006 வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்த வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க. பட் 2001 இந்த இடத்துடைய வேல்யூ என்ன அப்படின்னா 5 லேக்ஸ். 2001 இந்த வேல்யூ ஆஃப் அசட் பார்த்தீங்க அப்படின்னா 5 லேக்ஸ். 2001 5 லேக்ஸுக்கான வேல்யூ. பட் 2006 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் 5 லேக்ஸை கொடுத்து வாங்கிக்கிறேன். பட் ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும், என்ன நடக்கும் அப்படின்னா, இதனுடைய வேல்யூ கூடலாம் இல்லை குறையலாம். சப்போஸ் இந்த இடத்துடைய வேல்யூ வந்து 10 லேக்ஸ் மாறிடுச்சு வச்சுங்களே, 10 லேக்ஸ் மாறிடுச்சு, 10 லேக்ஸ் மாறிடுச்சு அப்படின்னா யாருக்கு இது ப்ராஃபிட் அப்படின்னா, பிக்கு வந்து ப்ராஃபிட். ஏன், 10 லட்சம் ரூபா மதிப்புள்ள இடத்த 5 லட்சம் ரூபா கொடுத்து இவர் வாங்கிட்டார். யாருக்கு ப்ராஃபிட் அப்போ பிக்கு, யாருக்கு லாஸ், ஏங்கிறவருக்கு லாஸ். ஏன், 10 லட்சம் ரூபா இடத்த நம்ம 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவார் இவர். ஏன், சப்போஸ் இந்த லேண்டோடைய வேல்யூ குறைஞ்சிருச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் 4 லேக்ஸ் ஆயிடுச்சு, அப்போ யாருக்கு லாபம் நஷ்டம் வரும், யாருக்கு ப்ராஃபிட் யாருக்கு லாஸ் வரும் அப்படின்னா, யாருக்கு ப்ராஃபிட், ஏங்கிறவருக்கு ப்ராஃபிட். என்ன ரீசன், 5 லேக்ஸ் அந்த வேல்யூ. ஆனால் வேல்யூ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குறைஞ்சிருச்சு. ஆனால் அக்ரிமெண்ட் படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பி வந்து 5 லேக்ஸ் கொடுத்து ஏட்டை வாங்கிட்டாரு. அப்போ 1 லேக் வந்து இவருக்கு ப்ராஃபிட்டு, இவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்தோட வேல்யூ குறைஞ்சிருச்சு. எப்படி அந்த இடத்தோட வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து அக்ரிமெண்ட் படி இவர் வந்து வாங்குறாரு. ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் டெரிவேட்டிவ் மார்க்கெட். புரியுதா, எக்ஸ்பிளைன் நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ், டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் த ட்ரேடிங் இன் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சச்சஸ் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ரொம்ப முக்கியமான வார்த்தை ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். அதாவது சில பேருக்கு பணம் இருக்காது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 5 வருஷம் கழிச்சு நான் இந்த அமௌண்ட் கொடுத்து இந்த பணத்தை இந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். அண்டு ஆப்ஷன் யூஸ் டு ஹெல்ப் கண்ட்ரோல் ஃபினான்சியல் ரிஸ்க். இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, சில இந்த மாதிரி அந்த கான்ட்ராக்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஃபினான்சியல் ரிஸ்கை கண்ட்ரோல் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஃபினான்சியல் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இடத்துல எது அப்படின்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். புரியுதா, இந்த கான்ட்ராக்ட் தான் இன்ஸ்ட்ருமெண்ட். 5 வருஷம் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. ஓகேவா, அதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்பாக இருக்கா, எதுக்கு ஹெல்ப்பாக இருக்கா அப்படின்னா, டு கண்ட்ரோல் ஃபினான்சியல் ரிஸ்க். ஏதாச்சும் ப்ராப்ளத்தை ரிஸ்காக ஃபினான்சியல் பண ரீதியாக பிரச்சனை வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். எந்த ஆப்ஷன்ஸு, இந்த மாதிரியான ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறதுக்கு கான்ட்ராக்டை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான கான்ட்ராக்டை போட்டுக்குங்க,
இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு ஹெல்ப் டு கண்ட்ரோல் ஃபினான்சியல் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டெரைவ் தேர் வேல்யூ மோஸ்ட்லி ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் அன் அண்டர்லையிங் அசெட். அண்டர்லையிங் அசெட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த டைம்ல என்ன அந்த இடத்துக்கான வேல்யூ. நல்லா கவனிங்க. இப்ப இந்த நம்ம பார்த்தோம்னா ஏங்கிறவ 100 ஏக்கர் சொல்லியிருந்தாங்க, 5 lakhs. இப்ப 2001 5 lakhs சொல்றாங்க, புரியுதா? அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் டைம் மாறுது, அந்த ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ கூடலாம் குறையலாம். அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் த அண்டர்லேயிங் அசெட் தட் கேன் கம் இன் மெனி ஃபார்ம்ஸ். அது பல டைப்ல வந்து நமக்கு தெரியும் அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கலாம். ஒன்று ஸ்டாக்காக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், கமாடிட்டியாக இருக்கலாம், கரன்சியாக இருக்கலாம். நீங்கள் வாங்க போகிறது, நீங்கள் வாங்க போகிறது ஸ்டாக்காக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், கமாடிட்டியாக இருக்கலாம், கரன்சிஸாக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஆனால் இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உடனே பணத்தை கொடுத்துட்டு வாங்க மாட்டீங்க. இப்போ இங்கே வந்து ஸ்டாக்னு சொல்கிறாங்க, ஷேர்னு சொல்கிறாங்க. உங்கள் ஷேரை நான் 2 வருஷம் கழித்து அந்த ஷேரை நான் வாங்கிக்கிறேன், ஆனால் இந்த அமௌண்ட்டை கொடுத்து தான் நான் வாங்குவேன் அப்படின்னு என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறதுக்கு பேர் தான் இது அப்படின்னா டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ். அந்த மாதிரி ஃபிக்ஸடாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக வந்து ஒரு ரேட்டை கான்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த டைமில் அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, பார்கெனிங் பண்ண முடியாது. ஏன், அந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் வாங்குவேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க. ஸோ அவர் நினைச்சாலும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இவர் நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அந்த டைமுக்கு அந்த அதே மாதிரி அந்த கான்ட்ராக்டில் சொன்ன மாதிரியே என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு இவங்க வந்து வாங்கிக்குவாங்க, புரியுதா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ். நம்மளுடைய புக்கில் அழகாக தெளிவாக இருக்கு, அண்டர்லைன் பண்ணி பின்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. தேங்க்யூ.